செல்வம் என்பது பாக்கியம். ஆணும் பெண்ணும் திருமணமாகி சந்தான பாக்கியம் பெறும்போது தாய் தந்தை எனும் பதவியை பெற்று தங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை வந்தடைகின்றனர். சில பெண்களுக்கு சில காரணங்களால் தாய்மை அடையும் வாய்ப்பு தள்ளி போகிறது. பல சிகிச்சைகள் எடுத்தும் பலனடையாமல் இயங்குவோரும் உண்டு. அனைத்து உயிருக்கும் அன்னையாயிருக்கும் அம்பிகையின் திருத்தலங்களுக்கு சென்று வழிபடும் போது இந்த பிரச்சனை நம்மை விட்டு நீங்குகிறது. அப்படிப்பட்ட திருத்தலங்களில் முதன்மையானது அன்னை அகிலாண்டேஸ்வரி அருளாட்சி செய்யும் கருவளர்ச்சேரி ஆகும். சகல உயிர்களுக்கும் அன்னையான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள கருவளர்ச்சேரி என்ற ஊரில் அகிலாண்டேஸ்வரி தாயாக அருள் பாலிக்கிறாள். இங்கு இறைவன் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள் வழங்குகிறார். கருவளர்ச்சேரி திருத்தலத்திற்கு வந்து அம்பிகையை வழிபடுவோருக்கு உடல் ரீதியான தோஷங்கள் விலகும். மேலும் குழந்தை வரம் கிடைக்கும். கர்ப்பம் தரித்த பெண்களும் இங்கு வந்து வழிபடுவதால் சிக்கலற்ற பிரசவம் நடக்கும். அதனாலேயே இந்த தேவியை கருவளர் நாயகி என்ற திருப்பெயரிலும் அழைக்கிறார்கள். திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை இல்லாமல் இயங்கும் பெண்கள் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை மனமுருக வேண்டி படிப்பூஜை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வழிபாட்டிற்கு பின் சந்நிதியில் பூஜை செய்த மஞ்சள் கிழங்கினை வாங்கி வந்து தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும். இப்படி செய்தால் தடைகள் எல்லாம் நீங்கி கருவளர் நாயகி மகப்பேற்றை அருள்வாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கர்ப்பிணிகளும் இந்த பூஜையை செய்து பயன்பெறலாம். பூஜை செய்து வழிபட்டு சென்ற பெண்கள் சில மாதங்களிலேயே கருவுற்று மீண்டும் இக்கோவிலுக்கு வந்து தொட்டில் வளையல் ஆகியவற்றை வேண்டுதல் பொருளாக சமர்ப்பிப்பதையும் காண முடிகிறது. கருவின் வளர்ச்சிக்கு அருள் புரியும் கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் மருதநல்லூர் கிராமத்தை அடுத்து கருவளர்ச்சேரி உள்ளது. இத்தலத்து அம்மனை பிரார்த்தித்துக் கொள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கும். இங்கு தரப்படும் மஞ்சள் பிரசாதம் சக்தி வாய்ந்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.